வணக்கம் நண்பா நீங்கள் பார்க்கறது அருண்ஷா ஒய்டி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டிலே டாப் த்ரீ யூடியூபர் சேலரி பற்றி தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மதன் கோரி தான் ஏன்னா அவர் மோ இது வரைக்கும் ஒவ்வொரு நாள் என்னென்ன ட்ரெண்டிங் ஆகுது அதோடய நியூஸை போட்டு அவர் வந்து இப்போ வரைக்கும் கூட ஆரம்பிச்சு ஒரே வாட்சத்தில் பதினஞ்சுலேருந்து இருபது லட்சரூபா சம்பாரிச்சுருக்காருன்ற ப்ரூஃபு அவரே விட்டுருக்காரு வெளியே அதை நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதை பாருங்கள் இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே போகும் மதன் கோரி இவர் சாதாரண ஒரு சிங்கிள் பர்சனாலிட்டி தான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடி ஃபீல்டில் வேலை செய்வார் இவருக்கு என்னன்னா நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யணுன்ற ஒரு எண்ணத்தில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணார் அதாவது ஃபஸ்ட்டு ஒரு சேனல் வச்சுருந்தார் அந்த சேனல் வந்து இவர் இங்கிலீஷில் பார்த்து யாருக்க புரியாது வியூஸ் அவ்வளோ போகாது அதனால் அவர் ரொம்ப கடுப்புமான உளச்சிலேருந்து கடுப்பாகி போடான்னு வேணான்னு ஒதுக்கிட்டார் அப்புறம் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணார் இல்லை நம்மளோட முடியும் நம்ம என்ன பண்ண முடியும்னு காட்டுறதுக்காக திரும்பியும் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணார் அதான் மதன் கௌரின்ற பேர்லேயே ஸ்டார்ட் பண்ணார் அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது மதன் கௌரி எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு நாள் என்னுடைய வீடியோஸ் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகும் அது மூலிமா ப்ளே பட்டனில் மதன் கௌரின்ற பேர் வரும் அப்படின்றதுக்காக அவர் வந்து இறங்கி இந்த மாதிரி மதன் கௌரின்னு வச்சிருக்கார் ஒரு ஸ்டார்டிங்கில் வீடியோஸ் போடும்போது அவ்வளோவா யாரும் பிடிக்கலையே சொல்லிட்டு வர்றா இவர் பெரிய ஆளுறா அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சாங்க அப்படி இருந்தும் கூட இவர் தன்னம்பிக்கை விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்து வியூஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்ட ம மக்கள்கிட்ட வந்து முதல் நம்பிக்கை கொடுக்கணும் அதாவது இவன் போய் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி இவர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை கொடுத்து தன்னுடைய முயற்சியெல்லாம் எல்லாம் போட்டு தான் தான் அப்படின்ற மாதிரி டாப் டென் யூடியூபர்லேருந்து டாப் ஃபைவ்க்கு வந்து நிற்கிறாரு இவர் அதாவது பிளாக் ஷிப்பு மற்ற நெக்கலைட்டிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு லட்ச ரூபா சம்பாதிப்பாங்க ஆனால் செலவுலாம் போக அவங்களுக்கு ஐம்பதாயிரம் ஒன்றுமோ கையில் நிற்கும் ஆனால் மதன் கோரியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கேமரா தான் ஒரே ஒரு மைக்கு தான் அவரோட பிரெயின் தான் அவரோட ஃபேஸு அதாவது யூடியூபுக்குன்ற ஒரு வேல்யூ அவரோட ஃபேஸோட வேல்யூக்காக தான் எல்லாம் பார்த்து இவ்வளோ ஒன்று ஏர்னிங்ஸ் பண்ணுறாரு இதில் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னா வெறும் நெட்டுக்கு மட்டும்தான் போடுவார் மற்றபடி அவரோட ஐடியாஸு எல்லாம் கூகுள் தான் அவர் கூகுளில் வச்சு தான் அப்படி சொல்கிறாரு பாதி பேர் சொல்லுவாங்க இந்தமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா டாப் த்ரீ ஃபஸ்ட்டு மூணு இடம் ஃபஸ்ட்டு வந்து ஷிப்பு வந்து இப்போதிக்கு வரைக்கும் நாலு ரூபா சம்பாதிச்சிருக்காங்க இந்த மந்த்ஸ் வரைக்கும் போன மந்த் வந்து பிகைன் வோட்ஸ் வந்து ஆறு லட்ச சம்பாதிச்சிருந்தாங்க சம்பாரிச்சிருந்தாங்க அதனால அவங்க டாப் த்ரீக்கு போயிட்டாங்க ஃபஸ்ட்டு பிகைன் வோட்ஸ் ஃபஸ்ட்டு பிளாக் ஷிப்பு ரெண்டாவது மதன் கோரி மூணாவது பிகின் வோட்ஸ் அப்போ உங்களுக்கு ஏது தெரியணும் பிளாக் ஷ்ரீக்கு அப்புறம் எவ்வளோ இவர் சம்பாதிச்சிருப்பாங்க இது வரைக்கும் இவர் இந்த மாதம் மட்டுமே நாலு லட்ச ரூபாய் இயர் சம்பாதிச்சிருக்காரு கிட்டத்தட்ட அவருடைய சப்ஸ்கிரைபர்ஸை பொறுத்து இவரோட இது மட்டுமே சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டுமே சுமாராக இருபதுலேருந்து இருபத்தஞ்சாயிரம் பேர் போட்ட உடனே பார்க்குறாங்க ஜஸ்ட்டு ஆஃப் அன் ஹவர்ல அவருக்கு அந்த வியூஸ் வந்துடுது அதாவது ஒரு தௌசண்ட் வியூஸுக்கு ஒன் டாலர்னு வச்சுக்கோங்க அது வந்து பழைய ரூல்ஸ் அது அப்படி வச்சுக்கோங்க அப்படி இருந்தும் இவர் இந்த இந்தமாரிலாம் கொண்டு வர்றது சாத்தியமான விஷயந்தான் அது இல்லாமல் இவரை பற்றி நிறைய சர்ச்சைகள் நடணும் இல்லை நெட் பேரில் வந்து ஆபாசமாக பேசின மாதிரி ஆனால் அது வந்து உண்மையான இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் மதன் கௌரிக்கு வந்து ஒரு ஃபேம் இருக்குது யூடியூபர்ன்ற ஃபேம் இருக்குது அதுதான் அவரோட வேறு லெவலில் கொண்டு போகுது மற்றபடி இவர்கிட்ட சொன்னோன்னா இவர் வந்து மோஸ்ட்லி நியூஸை பார்த்து சொல்லுவார் இப்போ கிம்ஜூ கூட ஒரு மேட்ரு மாட்டிச்சு அடுத்த வீடியில் பார்க்கும்போது நன்றி வணக்கம் இந்த கிம்ஜூன் பற்றி என்ன சொன்னார்னா ஃபஸ்ட்டு அவர் டெட்டுன்னு அப்புறம் லைவ்னார் இதுதான் அவரோட கதை இவரோட மாதம் இயர்னிங் மட்டுமே மா நாலுலேருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் சாலிடாக இவர் மட்டும் ஃபோர் மில்லியன் சப்ஸ்கிரைபர் டச் பண்ணிட்டாருன்னா வேறு லெவலில் இவரை வந்து பிடிக்கவே முடியாது ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு அருண் ஷாஃபியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் எதனா தப்பாக சொல்லியிருந்தால் அந்த வீடியோக்கிலேயே கமெண்ட்டில் கழிவு ஊற்றுங்க மற்றபடி வேறு எதுனா நான் புதுசு யூடியூபுக்கு அதனால் பார்த்து பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய் காய்ஸ்